அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நல்ல எஃபர்ட் போட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே எல்லாரையுமே ஈக்குவலா பார்த்தாலே போதும்ன்றது தான் கத்துக்கிட்டேன். கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் தான். ஸோ நீங்க வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. தனபாலன் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மெச்சூர்டாக. ஓ, ஃபஸ்ட் இந்த மேடையை முதல் மேடையை வந்து அவ்வளோ, அவருக்கு மட்டும்தான் பேப்பர் பார்க்காம பேசினார். பேப்பரில் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லோரும் குனிஞ்சு குனிஞ்சு இதை பார்த்து பார்த்து பேசினாங்க. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா தனபாலனும் ரஞ்சித் அண்ணன் அவங்களாம் பேசினாங்க, எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அவங்க வேலை பார்க்கும்போது நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களால் ஞாபகம் இருக்குது அந்த நாள்லாம். தனபாலன் பேர் ஞாபகம், நம்ம என்ன சொல்கிறது, தனபாலன் பேர் அப் அந்த தனபால் அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் பேர் ஞாபகத்தில் இருக்குது. அப்படின்னா பழகி கொண்ட கொஞ்சம் நாட்களில் அவர் என்னவா என்னை ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் லா காலேஜ் படித்து வந்தது எங்கள் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சது தனபாலனுக்கு தான். அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு நாள் நான் கூப்பிட்டு இன்னும் நோட்டு, நான் சும்மா நோட்டில் கேட்கிட்டே இருப்பேன். அந்த நோட்டை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் லா காலேஜ் பாதிலேருந்து ஓடி வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணார், நல்லா இப்படி ஓடி வந்துட்டேன், லா லாவை விட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்போ ஃபோன் பண்ணாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும், எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். ஏன்னா எங்கேயாவது இப்போ என்ன சொல்கிறது, ஏதோ வழியில் நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா கொஞ்சம் பின்னாடி வர்றாரு அப்படிங்கும்போது திரும்பி பேசுகிறதுக்கு நான் அடிக்கடி கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவார், எடுப்பேன். ஆனால் எனக்கு எப்படி அதை ரிசீவ் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற தயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பேசிக்காகவே நமக்கு வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அது எமோஷ்னல். நம்ம பார்த்து இவங்க இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினச்ச ஆட்கள்ல ரஞ்சித் அண்ணன் தனபாலன்லாம் முக்கியமான ஆட்கள். இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க, நம்ம இவங்க ஷேடோவில் போயிடலாம், இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு ஆசைப்பட்ட ஆட்கள். ஏன்னா நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது பார்த்து, இவங்க படிக்கிற புத்தகங்கள் பார்த்து, இவங்க பேசுகிற படங்கள் பார்த்து, இவங்க திடீர்னு ஏதாவது படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தள்ளி நின்று கவனித்து அப்படி கவனிக்கும்போது நமக்கு ஒன்று தோணும் இல்லை, இவங்க கண்டிப்பாக படம் பண்ணுவாங்க, இவங்க நம்ம இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகணும், இவங்க மூலமாக போயிடணுன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் வந்து லேட்டாகுது, தாமதமாகுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த அந்த பெயின் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் அங்கே வரணும் அப்படிங்கிறத விட எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவர் இல்லை. அவர் அவர் வந்து நிச்சயமாக சொன்னால் எனக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவை புரிந்து கொண்டு தமிழ் சினிமாவுக்கு யுத்தத்துக்கு ரெடியான ஒரு ஆள். இன்னும் சொல்லப்போனால் ரஞ்சித் தான் சொன்னார் இப்போ என்கிட்ட, 7 வருஷமாக இடையில வீட்டுக்கு போயிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று செட்டில் ஆனதுக்கப்புறம் படம் பண்ணுவாங்கலாம் பெரிய விஷயம், நானெலாம் வந்ததோடு சரி திருப்பி போகவே இல்லை. அவர் இடையில 5 வருஷமாக போயிட்டு மதுரைக்கெலாம் போயிட்டு அங்கே சில செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அப்படி தானே வந்துருக்கீங்க. அப்பா இருந்தோடனே வீட்டை கவனிக்க ஆள் இல்லைன்ட்டு வீட்டை போய் செட் பண்ணிட்டு தான் திருப்பி வந்திருக்கு. அதனால தான் லேட் அவர். ஆனால் அவங்களும் சென்னையில் இருந்திருந்தாருன்னா முன்னாடியே வந்திருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நேற்று ராம்சார்ட்டை பேசினேன், மாதிரி தனபாலனை கூப்பிட்டாரு, அம்மாடா எனக்கும் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா அது நேற்று அவர்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், தனபாலனை படம் பண்ணியிருக்காரு சார், ஒருவேளை அவர் இந்த தனபாலெலாம் கேட்டுருவாக்கணும்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அவர் டக்குன்னு வந்து, ஆமாடா எனக்கு கூப்பிட்டாரா, நான் வந்து வெளியே இருக்கேன் போக முடியாது, நீ எப்படியாவது போயிட்டு வந்துடுறா அப்படின்னாரு. சார் டப்பிங் போயிட்டுருக்கு அப்படின்னு, எப்படியாவது போயிடு அப்படின்னு சொன்னார். அப்போ அவரோட வாழ்த்துன்னு சொல்ல சொன்னார். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, இது எப்படி நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தார் அண்ணன். எனக்கு ரொம்ப எமோஷ்னல். என்ன அப்படின்னா, நான் அவங்கள பார்த்து இன்னும் அந்த பிரமிப்பு போகலை, இன்னும் வந்து சினிமாவை ஒரு ஆஃபீஸில் ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சேரில் எப்படி உட்காரணும், ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக அந்த ஆஃபீஸ்க்கு எப்படி நடமாடணும், ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டைரக்டர் முன்னாடி எப்படி நிற்கணும், ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி கவனிக்கணும், ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கவனித்து கற்றுக்கொண்ட ஆட்கள் இவங்க தான். இவங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே, இவங்ககிட்ட இருந்தால் நான் திருப்பி வரேன் வெளியே. அப்படியாப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம வந்து பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆனால் அவர் பேசும்போது தான் நான் உணர்ந்தது, இத்தனை வருஷம் கழித்து இந்த மேடையை கைப்பற்றிய தனபாலனை அதை அவ்வளோ மெச்சூர்டாக, அவ்வளோ வந்து என்ன சொல்ற, எந்த பதட்டமும் அவர்கிட்ட இல்லை, எந்த ஒரு நம்ம தாமதமாக வந்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ சின்ன பையன் மாதிரின்ட்டு ஃபஸ்ட்டு படம் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் வந்ததே ரொம்ப தாமதம் நினச்சிட்டு இருந்தேன், நல்லா 15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே தலை சுற்றுது. எனக்கு நான் பெரிய மும்பால் மேடையை ஹேண்டில் பண்ணும்போது, வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த மேடையை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு எந்த பதட்டம் ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்குது.
அது ரொம்ப தாமதமானதாகவும் என்னோடய திருமணம் தாமதமானதாகவும் என்னோடய வாழ்க்கை என்னோடய சொந்தங்கள்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தனபாலனோட எமோஷனல்னு நினச்சி பார்க்கும்போது அது சொல்லி முடியாது. ஏன்னா எனக்கு அதுதான் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ வருஷத்தை கழித்து இந்த மேடையை கைப்பற்றி இந்த படம் ஜெயிக்குது தோக்குது ஓடுது ஓடாமல் போகிற வேற விஷயம், இந்த மேடையை கைப்பற்றிருக்கார்ல, கைப்பற்றி இந்த மேடையை முன்பு நின்று தன் மனைவிக்கும் தன் குழந்தைகளுக்கும் தன் அம்மாவுக்கும் அவங்க பையனை இத்தனை நாள் பையன் இவ்வளோ அவங்க அம்மா அப்பாட்ட பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்னென்னா இதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி ஒரு மேடை இருப்பதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த மேடை பற்றியும் இன்றைக்கு மனிதர்களை பற்றியும் தன்னோட கனவை பற்றியும் தன் பட்ட உழைப்பை பற்றியும் தன் காத்திருந்ததை பற்றியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டிலையும் பிடிச்சி வச்சுருக்காரு. இது எல்லாமே வந்து இந்த இந்த இடமே போதுமானதுன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் அந்த இது வேறு விஷயம். நாங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சந்தோஷம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அங்கங்கே பார்க்கும்போது அவர் ஃபோன் பண்ணும்போது அந்த தயக்கம் என்னையோடு போயிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஈஸியாக நான் அவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு அறிவுரை கேட்கலாம், அவர் எனக்கு சொல்லலாம், ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிக்கலாம். ஏன்னா அந்த தயக்கம் இடையில ஒரு தயக்கம் இருந்துச்சு, அந்த தயக்கம் விடுபட்டுச்சு. அந்த தயக்கம் விடுபட்ட மேடையாக இந்த மேடையை வந்து முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். அதனால் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்கிற தம்பிலாம் இல்லை, அண்ணன் நிச்சயமாக ஜெயிப்பார். ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து உழைச்சிருக்காரு, இவ்வளோ வருஷம் கழித்து விடாப்பிடியாக தன்னுடைய இலக்கை நோக்கி அடைஞ்சிருக்காரு. அதனால் வந்து வெற்றி அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்கிறது இல்லை, நாம் உணர்றது. அடுத்தவங்க வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது இல்லை, நான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உணர்றது. அதை வந்து அண்ணன் உணர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டீம், இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நான் வரும்போது தான் நினச்சேன், பொதுவாக மேடைக்கு போனோடனே எல்லா மேடையிலும் பார்த்துக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும், சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ அடிச்சுக்கோன்னு தெரியும். இங்கே வந்து எல்லாம் பேசுவாங்க, ஆனால் பயங்கரமாக அடிச்சுக்குவோம். நானும் அப்படி தான். ஆனால் மேடையை பார்த்தோன்னே பயங்கரமாக நம்ம பேசுவோம். ஆனால் எல்லாருமே அந்த 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 மேடை வந்து அந்த ஆடியோ லான்ச் மேடை அப்படிங்கிறது வந்து எல்லாரோடைய அந்த அந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற மேடையாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நாள் சொல்லாத உழைப்பை, அவ்வளோ நாள் அங்கீகரிக்காத உழைப்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அங்கீகரிச்சுக்குவாங்க. அதுதான் அந்த மேடையோட பெரிய சிறப்பு. வெற்றிகளால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் நமக்கு வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நேட்டு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது நீ தான் சொல்லி போகிறவர். ஓகேங்களா? அதனால் இந்த மேடை ஒரு முக்கியமான மேடை. யாருக்கும் ஒரு முக்கியமான மேடைனா, இந்த படத்துக்காக உழைத்தவர்களுக்கான முக்கியமான ஒரு மேடை. அந்த அதை வந்து மிக சிறப்பாக வந்து அண்ணன் வெளிப்படுத்தினார். தன்னோடய அஸ்டன்ஸை கூப்பிட்டு நிப்பாட்டி அவங்கள நண்பர்களாக மாற்றி, இந்த நண்பர்களாக மட்டும் இல்லை இந்த படத்தோட இன்னொரு இயக்குநர்களாக மாற்றி அவர் பேசினார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டீம் எல்லாருமே பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. அப்புறம் வந்து கைத்தட்ட ரெடியாகவே இருக்காங்க. அண்ணன் பேசும்போதெல்லாம் ரெடி கையை வச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு ப்ரொடியூசர் வந்து கைத்தட்ட ரெடியாகவே இருக்கிறதுக்குல, அதுவே அந்த படத்தோட பெரிய பலம் தான். நிச்சயமாக வந்து எனக்கு வந்து இந்த படம் பார்த்துனா முடிவு பண்ணேன். வந்தவொடனே என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த படம் ஓடுது ஓடாமல் போகுது என்ன நடந்தாலும் சரி, தனபாலனை ஒரு ஸ்டேஜில் நிற்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறிச்சு. தனபாலனை இந்த மேடை தனபாலனோட மேடையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை பார்த்தோன்னு எப்படியாவது நினச்சேன், அது வந்துச்சு. அவர் எல்லா இது அவர் நினச்ச கனவுகளை முதல் படியை தொட்டி விட்டார். அதனால் எல்லா அவருடைய நினைக்கிற எல்லா விஷயமும் அவர் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு ராம் சார் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் என்னுடைய மொத்த டீம், எங்கள் நாங்கள் நிறைய பேர் இருந்தோம், நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு முன்னாடி. அவங்க எல்லாரும் ஏன்னா அவர் அதை பற்றிலாம் பேசலை, எமோஷ்னலாம் ரஞ்சித் அண்ணன் அதை பற்றி பேசலை. ஆனால் அப்படி ஒரு எமோஷ்னல் காலகட்டம் இருக்கும். 16 வருஷம் ட்ராவல், 16-17 வருஷம் போனேன் எனக்கு, 16 வருஷம் அப்படிங்கும்போது அவருக்கு 20 வருஷம் போனேன். அதனால் வந்து இப்படி ஒவ்வொருத்தராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தராக வரோம். இவ்வளோ தாமதமாகுது. அந்த தாமதங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது பட்டை தீட்டுற மாதிரி தான். நிச்சயமாக அது வந்து முக்கியமான படைப்புகளை கொடுப்பதற்கு தான் அவர் தாமதமாகும் நினைக்கிறேன். அது ஏன்னா அவர் கூப்பிட்டுருக்க டைரக்டர்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ அயலி டைரக்டர்ஸ், அவர் டாடா டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா, அவர் ஒரு முதல் படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் சக்ஸஸ் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டு பண்ணிப்பேன். ஏன் அயலி டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஏன் டாடா டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஏன் மற்ற டைரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, இவங்களோட வெற்றியை வந்து தனபாலன் எவ்வளோ கொண்டாடியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது ஃபஸ்ட் படம் பண்ணுற டைரக்டருக்கு வந்து அது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். அது ஒரு சின்ன படம் எடுத்து ஜெயிச்ச டைரக்டரை பார்த்தோன்னே நமக்கு அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு சின்ன படம் எடுத்து டாடா ஜெயிச்சிடுச்சு, ஒரு சின்னதாக ஓடிடியில் வந்து அயலி எல்லாம் கொண்டாடுறாங்க, ஒரு சின்னதாக எடுத்து இந்த படங்கள் வெற்றி அடையுது அப்படிங்கும்போது அந்த இயக்குனரோட உழைப்பு அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. அதனால் அவங்க கண்டிப்பாக அந்த மேடைக்கு வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் சினிமாவுக்கு வந்த நேரம் வேறு, அவங்க சினிமாவுக்கு வந்த நேரம் கண்டிப்பாக வேறையாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள முன்னிறுத்தி
தன்னை வெளிப்படுத்தி இந்த மேடையை கைப்பற்றியிருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எல்லா தயக்கங்களும் உடைப்பட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நான் திருப்பி பேசுகிறோம் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, எனக்கு அவரை பற்றி என்ன பேசுனே தெரில. ஏன்னா நான் அவரோட தம்பி, ஓகேங்களா, அவர் கீழே இருந்திருக்கேன், அவரோட வேலை பார்த்துருக்கேன், அவர் சொல்லி நான் அட்வைஸ் கேட்டிருக்கேன். அப்படிங்கிறனால எனக்கு அவரை அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் இந்த படம் வேகமாய் காட்டும் அப்படிலாம் சொல்ல தெரில எனக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸில் நான் இல்லை, என் மைண்டே அந்த ஸ்பேஸில் இல்லை. நான் அவரை பார்த்த விதம்னு ஒன்று இருக்குது. ஒரு மே என்ன சொல்கிறது, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து அவருக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஜூஸ் ரெண்டு ஜூஸாக வாங்கிட்டு சொன்னார். ரெண்டு ஜூஸில் ஒரு ஜூஸ் எனக்கும் ஒரு ஜூஸ் அவரும் குடிச்சு அன்றைக்கி அவர் பேசின அந்த மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த எனக்கு ஒரு ஜூஸ் பகிர்ந்தளித்து எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸ் கொடுத்த ஒரு நபர் அந்த அண்ணன்கிட்ட வந்து நான் என்ன பேசுனேன் எனக்கு தெரில. ஓகே, என்ன சொல்கிறது, நிச்சயமாக அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிப்பார். நன்றி.